நீ என் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸாக ஒரு அவுட்டோரில் ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை வச்சு ஃபேக்ட் பண்ண போகிறோம். இந்த தண்ணியை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சேனல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். வீடியோக்குள்ளே இல்லாமா ஆ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயினை வச்சு ஒரு ட்ரிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எம்டி கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கிளாஸு, அது கூட இந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் எம்டி கிளாஸு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்டு ஒன்று, ஒரு சிம்பிள் கார்டு எடுத்து நம்ம மேலே வைக்கிறோம். அதாவது அந்த கார்டு எப்படி வைக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக வெளியில் வர மாதிரி வச்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ எதுக்காக ஒரு ஆஃப் வெளியில் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம லோடு கொடுக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயின் எடுத்து அந்த எண்ட் ஆஃப் எண்டில் வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்ச கார்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருது. இன்னொரு வாட்டி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ காயினை ஒன்று சைடு வைக்கிறோம், வச்சோடனே பார்த்தீங்கன்னா லோட் ஆஃப் கிராவிட்டியில் அது கீழே விழுந்துருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே எம்டி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஊற்றி ஃபில் பண்ணிக்க போகிறேன். தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்க போகிறேன், ஓகேங்களா? ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே அட்டையை எடுக்க போகிறோம். அதே சேம் கார்டு எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த வாட்டருக்கு மேலே வைக்க போகிறோம். அதே சைஸில் எப்படி ஒன் ஆஃப் வெளியில் வச்சோமோ அதே மாதிரி ஒன் ஆஃப் வெளியில் வைக்க போகிறோம். எதுவும் நம்ம தடவையெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி அந்த ஆஃப் அட்டைகளை வெளியில் வைக்கிறோம். கொஞ்சம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வச்சாச்சு, சிம்பிளாக எடுத்து வச்சோமா. இப்போ அதே மாதிரி நம்ம லோடு கொடுத்து பார்க்க போகிறோம். அதே காயின் சேம், ஓகேவா? கொடுத்துடலாமா? லோடு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா காயின் கீழே விழலை, சூப்பராக இருக்குல்ல? இன்னொரு ஒரு காயினும் வைக்கலாம். பார்த்தீங்களா காயின் சுத்தமாக கீழே விழலை. சாப்பிட்டு இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டான மேஜிக் பார்ப்போமா? மேஜிக் இல்லை, சயின்ஸ் ஃபேக்ட். சாரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி தண்ணி ஊற்றுறோம் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா. நான் என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டோமா கிளாஸில், இப்போ இந்த கிளாஸ்லேருந்து தண்ணியை கீழே விழாமல் பண்ண போகிறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்துப்போம். தண்ணியோடு இருக்கிற கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கிறோம். இந்த சிம்பிள் கார்டை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், கிளாஸ் மேலே வச்சு இப்போ கிளாஸை நான் அப்படியே கவுத்துடுவேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் கிளாஸை கவுத்துட்டேன். கிளாஸில் தண்ணி இருக்குது. கீழே வெறும் கார்டு மட்டும்தான் வச்சுருக்கோம், வெறும் ஒரு ட்ரை கார்டை வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே அந்த கார்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக ஹோல்டு பண்ணிங்கன்னா போதும். எதுவும் பண்ண தேவை. ஒரு 2-3 செகண்ட், ஒரு 4-5 செகண்ட் ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கோங்க, போதும், ஓகேங்களா? இந்த மாதிரி பிடிச்சது அப்புறம் இப்போ நான் கை எடுத்துட்டேன். வெறும் அந்த கார்டில் எதுவுமே நம்ம ஒட்டலை, வெறும் கார்டு மட்டும்தான் வச்சோம், எதுவுமே ஆகலை. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்கா? நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இப்போ நான் கார்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஒன்றும் இல்லை, அந்த காதை இல்லை, லைட்டாக எடுக்கிறேன். எப்படி சூப்பரா? இப்போ நம்ம பண்ண போகிற ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது நம்ம கேண்டல் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் கேண்டல் வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட பேரண்ட்ஸ் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா இதில் நீங்கள் வந்து மேட்ச் பாக்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ஒரு சின்ன கேண்டில் எடுத்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த கேண்டலை ஃபஸ்ட்டு பற்ற வைங்க. பற்ற வச்சிடலாமா? ஓகே, இந்த கேண்டலை வந்து பார்த்திங்கன்னா பற்ற வச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் எடுத்துகிட்டு இப்போ அந்த தண்ணியில் பொறுமையாக மெழுகுவத்தி கீழே விழுந்துடாத மாதிரி பொறுமையாக அந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றுங்க, ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஊற்றுங்க. இப்போ நம்ம ஊற்றுறோம் பாருங்கள். இதே மாதிரி பொறுமையாக அந்த பிளேட்டில் வாட்டரை ஃபில் பண்ணுங்கள். கேண்டில் அணைஞ்சிராமல் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம ஊற்றி முடித்தாச்சு. இப்போ ஊற்றி முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே கிளாஸ் இருக்குல்ல அந்த கிளாஸை அப்படியே எடுத்து அந்த கேண்டில் மேலே கவுத்துருங்க. கவுத்து வச்சோடனே ஆக்சிஜன் போயிட்டதுனால கேண்டில் அணைஞ்சிரும். கேண்டில் அணைஞ்சோடனே பிளேட்டில் இந்த தண்ணி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அவ்வளவு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்க்குள்ளே ஏறிடும், பார்த்தீங்களா? இப்போ இந்த கிளாஸில் அந்த கோடு இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் அந்த கிளாஸை எடுத்து காட்டுறேன். அப்போ கிளாஸ்க்குள்ளேருந்து வாட்டர் எவ்வளோ வெளியில் வருதுன்னு பாருங்கள். நம்ம எம்டி கிளாஸ் மேலே கவுத்தோம், கேண்டில் அணைஞ்சதுனால ஆக்சிஜன் இல்லாததுனால உள்ளே எவ்வளோ தண்ணி போயிருக்குன்னு பாருங்கள். நான் கை வச்சு காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள்.
எவ்வளோ தூரம் அந்த கிளாஸில் அந்த தண்ணி ஏறி இருக்குன்றத ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்க. நம்ம எம்டி கிளாஸ் கவுத்தோம், தண்ணி எவ்வளோ உள்ளே ஏறி இருக்கு பார்த்தீங்களா? ஆ தெரியுதா உங்களுக்கு? இப்போ தெரியுதா எவ்வளோ கிளாஸில் எவ்வளோ தண்ணி மேலே உள்ளே ஏறி இருக்கு பாருங்க. இப்போ அந்த கிளாஸ் எடுத்து பார்த்தீங்களா? வேற லெவல், சூப்பரில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம வாட்டர் வச்சு பார்த்த இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, பாய்.